பார்த்து வணக்கம் நான் உங்கள் கிஷோர். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, சேலம் டு சென்னை போற பைபாஸ் ரோட்ல தான் இருக்கும். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆத்தூருக்கு அவுட்டர் பைபாஸ். ஸோ ரமாஸ் ஹோட்டல் பக்கத்துல தான் இந்த லேண்ட்மார்க் இருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் பேர் பாத்தீங்கன்னா விஜய் தாபா அண்ட் சட்டிகரி. ஸோ இங்க எதுக்குடா நீ வந்திருக்க அப்படின்னு பார்த்தா, ஒன்னும் இல்லைங்க, ஃபுட் ரிவ்யூ கொடுக்க தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் நிறைய சின்ன சின்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்து டேஸ்ட் பார்த்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க உள்ள போலாம். விஜயன்ற பேர் எப்படின்னா, ஒரு விஜய் பேர்லயே பண்ணிட்டு இருக்கேன். இந்த சமையல் எப்படின்னா, இந்த மாதிரி தெரியல, எல்லாமே மண்பானம் தான், எல்லாமே கொஞ்சம் நேச்சுரல் இருக்கிறதுனால. இப்போ ஒரு மண்பானை செய்யறதுனால நமக்கு என்ன நல்லது? கொஞ்சம் உடம்புக்கு நல்லதா இருக்கும், கொஞ்சம் பாரம்பரியமா இருக்கும். பாரம்பரியம் கொஞ்சம் இந்த காலத்துல இருக்கவங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, அந்த டேஸ்ட் வராது. நார்மலா நம்ம செய்யக்குள்ள அந்த டேஸ்ட் வராது, மண்பானை செஞ்சு அந்த டேஸ்ட் வரும். ஸோ அந்த டேஸ்ட்டுக்காகவும் அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றாததாகவும் அந்த பண்ணுவோம். ஸோ அப்புறம் உங்க இதுல என்னென்ன இருக்கு விஷயம்? எங்க வந்து பாத்தீங்கன்னா 450 காம்போ பேசுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வறுவல் போடுவோம், சிக்கன் வறுவல், கோபி, அப்புறம் லெக் பீஸ், மீன், நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சாப்பாடு, தண்ணி, தயிர் சாப்பாடு, மீன் குழம்பு, மீன். ஸோ இது வந்து இந்த 450 ஆஃபர், 450 இது எல்லாமே இருக்கு. ஸோ 450 வந்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நான்வெஜ் தராங்க, நான்வெஜ் ஐட்டம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் இருக்கு, 225 ரூபா. ஸோ அந்த ஆஃபர் என்னென்ன வரும்? அதில் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி, சிக்கன் வறுவல், மீன், மீன் குழம்பு, அப்புறம் லெக் பீஸ், போட்டி, தண்ணி பாட்டு, அப்புறம் ஒரு முட்டை. ஸோ அது இல்லாம நீங்க இதுல பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு மீன் குழம்பு, மீன் குழம்பு, ஒரு சாப்பாடு, நாட்டுக்கோழி ஃப்ரைட் ரைஸ்ல இருக்க நீங்க பார்த்தா? ஆமா, நான் நைட் டைம்ல மத்தியானம் 2 மணிக்கு இருந்து போட ஆரம்பிச்சோம். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ் எல்லாமே போடுவோம். சரி, தேங்க்யூ. நான் உள்ள போறேன், எல்லாமே கொண்டு வந்துருங்க. வாங்க வாங்க உள்ள போவோம். எங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி பார்க்க போறோம், டேஸ்ட் அந்த அதெல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்றேன். ஸோ இந்த கடைக்கு வந்து எல்லாருமே வந்து சாப்பிடுங்க. ஸோ நல்லா தரமா இருக்கு எல்லாமே, ஒரு எப்படி சொல்றது, மண்பாண்டை பாரம்பரியம். அது இல்லாம அதுல இருக்க அந்த மண்ல இருந்து வரது வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கிட்னி ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ மண்ல வந்து நிறைய ஒரு எனர்ஜி பவர் இருக்கு. ஸோ இப்ப யாருமே மண்ணை யூஸ் பண்றது இல்ல. ஸோ வாங்க எல்லாமே போவோம். வாங்க உள்ள வந்தோடனே எல்லாமே கோழி நாட்டுக்கோழி அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. கோழி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா காடை தானே, காடெல்லாம் இருக்கு. இந்த மண்பாண்டம் எல்லாமே இருக்கு. உள்ள போய் காமியா சாப்பாடு இருக்கு.
சோ நம்ம பக்கத்துல இருக்கிறது மையாத்து பேஜோட அட்மின் வந்து கார்த்தி இருக்காரு. சோ ஹாய் சொல்லுங்க எங்களோட வியூவர்ஸுக்கு. ஹாய். சோ இப்ப கூட நம்ம கூட டெஸ்ட் பண்றதுக்கும் நம்ம கூட வந்து மையாத்து பேஜ் கார்த்திக் இருக்காரு. சோ அங்க நானும் அவர் மட்டும் தான் இப்ப பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் சொல்லுங்க. சிக்கன் 65 தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணாரு. சோ இங்க இருக்கு. சோ அங்க நீங்க ஒரு பீஸ் எடுங்க, நான் ஒரு பீஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ரியலி சூப்பராக நல்லாவே இருக்கு. டேஸ்ட்டு நல்லா இருக்கு. சிக்கன் 65 நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா வெந்திருக்கு. அந்த டேஸ்ட் வந்து அந்த மசாலா வந்து அந்த கறிக்குள்ள நல்லாவே இறங்கியிருக்கு. சிக்கன் வந்து இது என்ன சிக்கன் கிரேவி ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் ஒன்று சார் சாப்பிடுவேன். ஆனால் இந்த மசாலாலாம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. நம்ம நார்மலாக செய்யறதும் கடையில் சாப்பிட்றத விட இந்த மண்ணில் செஞ்சு இது சாப்பிட்றது அந்த மண்பானை செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு கிரேவி. நம்ம வீட்டில் சாப்பிட்றது டேஸ்ட் ஆகுல. நம்ம வீட்டில் நம்மளே இது சொல்ல முடியுமா, செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லை, நம்ம வீட்லயும் பார்த்ததுலாம் செய்யறாங்க. ஸோ அந்த டேஸ்டோட இந்த மசாலா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. எல்லாத்தோட மசாலாவும் இந்த சிக்கன் 65 எடுத்து பார்த்தேன். அந்த மசாலாக்கும் சாதா சிக்கன் 65க்கும் இந்த இதில் சாப்பிட்றதுக்கும் ஒரு மசாலா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் வருது. ஸோ அதே மாதிரி சிக்கன்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்து மட்டன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ மட்டனில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மசாலா டேஸ்ட் தெரியல. ஆனால் அந்த கறியோட அந்த மட்டனோட டேஸ்ட்டும் அந்த ஒரு ஸ்மெல்லும் அப்படியே இருக்கு. பரவாயில்ல இது, ஆனால் நல்லா இருக்கு. ஆனால் அந்த மசாலா அது வந்து வரல. ரத்த பொரியல் சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு எதுவும் ரத்த பொரியல் வந்து வாழைக்காய் பொரியல் மாதிரியே தெரியுது. எனக்கு ரத்த பொரியல் மாதிரியே தெரியல, இது வாழைக்காய் பொரியல் மாதிரி இருக்கு. டேஸ்ட் எதுவுமே தெரியல எனக்கு. வாழைக்காய் பொரியல் மாதிரியே இருக்கு. உப்பு லைட்டா அதிகமா போட்டிருக்காங்க. ஸோ அவசரத்தில் நான் கேட்டேனோ அவசரத்தில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால கூட இருக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா போட்டி டெஸ்ட் பண்ணலாம். போட்டி ஒரு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. அந்த மசாலாவோட டேஸ்ட்டு அப்புறம் அந்த போட்டிலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ காடை இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சமா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அந்த சிக்கன்லாம் அந்த லெக் பீஸ்லாம் சூப்பராக இருக்கு. இப்போதைக்கு அடுத்தது வந்து மீன் ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மீனை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே எங்கிருந்து வரதில்லை, ஆத்தூரில் பிடிக்கிற மீன் தான். ஸோ இது வந்து இந்த மீன்லாம் வந்து ஆத்தூர் முட்டல் ஏரியிலேருந்து அந்த மீன்லாம் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கிருந்து வர மீன் தான் இது. ஸோ நம்ம ஊர் மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன் வேற லெவலுங்க. மீன் அப்படியே லைட்டாக அந்த மண்ணோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குல்ல அந்த மீனில். மற்றதில் கூட அவ்வளோக்கா எனக்கு தெரியல. அந்த மீனில் வந்து அந்த மண் அப்படியே உள்ளே இறங்கியிருக்க மாதிரி இருக்கு. அப்படியே மண் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதுக்கு மண் சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க, அந்த ஃப்ளேவர் அப்படியே வருது. ஸோ இப்போ நான் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் வந்து எல்லாத்தோட இந்த கடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாத்தோட. ஸோ மற்ற கடையில சாப்பிட்ற பிரியாணிக்கும் இங்க சாப்பிட்ற பிரியாணிக்குமே அந்த மசாலா வந்து வேற மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குது. மசாலாவே வந்து ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. நானும் கொஞ்சம் ரைஸ் எடுத்துட்டு ரைஸ் போட்டு சிக்கன் குழம்பு ஊத்தி சாப்பிட போறேன். சிக்கன் குழம்பு ஊத்திட்டேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. அந்த எல்லாமே அந்த மண்ணு தாங்க, மண்ணோட ஃப்ளேவர் தாங்க வருது. இந்த நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வேற லெவல். நாட்டுக்கோழி சிக்கன் ரெண்டும் ஒன்று தானே. சரி விடுங்க, சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி வந்து செஞ்சது, அதுவும் பானையில செஞ்சது வேற லெவல்.
மட்டன் குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. மட்டன் குழம்பு ஓரளவுக்கு செம்மையா இருக்கு. சிக்கன் குழம்போட மட்டன் வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். அப்புறம் தண்ணிக்கு நேரம் ஒன்று தராங்க. ஓ நம்மளுக்கு வந்து இது இந்த 450 ரூபா ஆஃபர்ல பேக்கேஜில் வந்து தண்ணிக்கணும் ஒன்று இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களே வச்சுட்டு போயிடுறாங்க. பக்கத்துல எல்லாமே வச்சுட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ ஏது வேணுமோ நீங்களே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு பார்க்கறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா அப்படியே ரெட் கலர்ல அப்படியே இந்த எண்ணெய்லாம் மேலே வந்துட்டு வேற லெவலில் இருக்கு. நம்ம மேட்டூர்ல மீன் குழம்பு அந்த தாபால செய்யற மாதிரியே இருக்கு. நம்ம ஊர்லயும் அந்த டேஸ்ட் வருது. அப்படி அப்படியே அந்த பெரிய பெரிய தாபாலாம் சாப்பிட்டா அந்த மீன் குழம்பு ஒரு ஃபிளேவர் வரும். அதனால வேற லெவல்ல இருக்கு. ரசம் நல்லா இருக்கு. ஏன்னா பெருசா ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல செய்யற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த கடையில என்ன பண்ணுவோம்னா ரசப்பொடி போடுவாங்க. ஸோ இந்த இதுல வந்து அந்த ரசப்பொடி ஃபிளேவரே வரல சுத்தமா. நல்லா இருக்கு. தயிர் கொஞ்சம் போட போறேன். நான் என்ன நினைச்சேன்னா தயிர் வந்து தனியா தந்துருவாங்க, நம்ம ஊத்தி சாப்பிடற மாதிரி இருக்கும் நினைச்சேன். ஸோ அப்படி தெரியல, இந்த மாதிரி அது அவங்களே வந்து இந்த மாதிரி கிளறி தந்திருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். தயிர் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். அப்படின்னா அந்த தயிர் வந்து நான் தனியா தருவேன்னு இவங்க வந்து தாளிச்சு வச்சிருக்காங்க அப்படியே தயிர். ஸோ நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி சூப்பு தான் நினைக்கிறேன் கண்டிப்பா. வந்த உடனே கேட்டு நான் சொல்றேன், நாட்டுக்கோழி சூப் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த சூப்பு நல்லா இருக்கு, காரமா அந்த தொண்டை எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஓகே பாய் வியூவர்ஸ். ஸோ எல்லாரும் இந்த ஹோட்டலுக்கு வாங்க, எல்லாருமே இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது வந்து புதுசா ஒரு ஆஃபர் விடுறாங்க. ஆஃபர் விட்டு 2 நாள் தான் ஆகுது. நிறைய பேக்கேஜ் தான் இருக்கு. 450 ரூபா இப்போ நாங்கள் சாப்பிட்டது 450 ரூபா பேக்கேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா 225 ரூபா பேக்கேஜ். ஸோ அந்த மாதிரி 199 ரூபா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டட் சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வந்து குழம்புல ஒரு மீன் தருவாங்கன்னா, மீன் வறுவல் ஒன்று தருவாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வாங்க. ஓகே பாய் பாய் வியூவர்ஸ். பாய் நீங்களா பாய் சொல்றேன். பாய். சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ரைஸ்லாம் வந்து சாப்பாடு அந்த வெரைட்டி அந்த ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கடையோட ஆனர் அண்ணனா. ஸோ அண்ணன் அவங்க பேர் தான் சதீஷ்குமார் அண்ணன் பேர். ஸோ தேங்க்யூண்ணா இந்த மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்ததுக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி பாரம்பரியத்தோட அவங்களுக்கு பானையில் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பாடுறது சாப்பிட்டதில்ல. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அது இல்லாமல் உங்கள் கடையில் வந்து வீடியோ எடுக்கிறத அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாமே ரெடியா இருக்கும். எத்தனை இருக்கும் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி கீழே வாடாமச்சி சேனலுக்கு ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன். சோ இந்த மாதிரி கடை அதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி பண்ணணும் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த கடையில உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, இந்த மாதிரி என்னோட வீடியோஸ்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீங்க ஏதோ சொன்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரெகுலரா அப்டேட் ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே கொடுக்குறேன், எல்லாருமே கீழே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கூட வந்திருந்து மையாத்தூர் பேஜ் இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணி வாங்க. ஓகே பாய் பாய்.